ஐந்தாவது அதிகாரத்துல ஏழாவது வசனம், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள், நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்க. சும்மா நின்றுகிட்டு இருந்தவங்க, எனக்கு வேலை இல்லை, வேலை போயிட்டு நான் வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா நின்றுகிட்டு இருந்தவங்க, சும்மா வீட்டில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க, சும்மா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, சும்மா ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தவங்க, வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் பார்த்து கொண்டு இருந்தவங்க, 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணி நேரம் தங்களுடைய வேலையை தங்களுடைய நாட்களை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, அவங்கள பார்த்து தான் அந்த ஆட்கள் சொல்றாங்க, நீங்க சும்மா நிக்காதீங்க, ஒரு மணி நேரம் கூட சும்மா இருக்காதீங்க, ஒரு மணி நேரம் கூட சும்மா இருக்காதீங்க, அந்த ஒரு மணி நேரத்தையாவது கர்த்தருக்கு கொடுப்பதற்கு ஆயத்தப்படுங்க, ஒரு மணி நேரமாவது நீ ஜெபிக்க கூடாதான் என்று ஏசாமி கேட்கிறார். உண்மையாகவே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஒரு நாளைக்கு நான் ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரமாவது, கடைசி ஒரு மணி நேரத்துல கர்த்தர் இன்றைக்கு அநேகரை வாரி கொண்டு தம்முடைய பணியில சேர்க்கிறவராய் இருக்கிறாரு. எப்படி வாரி கொண்டு சேர்க்கிறாரு? தற்செயலாய் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்க டிவியில பார்க்கல, கடைசி ஒரு மணி நேரம் தான் நீ கர்த்தருக்கு கனி கொடுக்கணும். கண்டிப்பா உனக்கு கூலி உண்டு, கண்டிப்பா உனக்கு கூலி உண்டு. உண்மையாகவே இந்த உலகத்துல நீங்க உழைச்ச உழைப்புக்கு உலக பிரகாரமான மனிதர்கள் உங்களுக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம், உங்களை பயன்படுத்தி ஒரு பேப்பரை போல உங்களை டஸ்ட்பின்ல தூக்கி போட்டிருக்கலாம், எவ்வளவோ பேருக்கு நீங்க நன்மை செஞ்சிருப்பீங்க, அந்த நன்மைக்கு நீங்க தீமைய அறுவடை செய்திருக்கலாம். ஆனா அந்த ஒரு மணி நேரம் கர்த்தருக்காக இந்த நாட்களிலே நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு நீங்க என்ன ஊழியம் கொடுக்கறீங்கன்னு சொல்லி ஒருவேளை என்னிடத்துல வந்து கேட்பீர்கள் என்றால், இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன பணி செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். எனக்கு தெரியலன்னு சொல்லி நீங்க சொல்லி நீங்க செய்யாம இருக்க கூடாது. அன்றைக்கு அந்த ஆளு வந்து சொல்றாரு, உங்களுக்கு ஒண்ணு வேலை கிடைக்கலையா? ஆமா, யாரும் வேலை கொடுக்கல, நாங்க சும்மா இருக்கிறோம் வா. அப்படி நாங்க சும்மா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களை இன்றைக்கு அந்த திராட்சை தோட்டத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரியாய் நின்று கரம் கூப்பி நான் உங்களை அழைக்கிறேன், நான் ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்யும்படி விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் என்னிடத்துல எங்களிடத்துல ஏராளமான தரிசனங்களையும் பாரங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார், நித்தமும் கொடுக்கிறார், தம்முடைய வசனத்தினால் தம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறார். அந்த அழைப்பு வரும் பொழுது சரி என்று சொல்லுகிறவர்கள் கடைசி ஒரு மணி நேரத்துல அவருடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்து கூலியை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார்.